Hi friends, welcome to my YouTube channel. In this video, the topic is about Tamil Nadu, Amaippusara, tholilalar, nalavariyathila. Neenga urupinara irukinga appadina neriya udhavithogai vandu apply pannalam. So andha udhavithogai apply pannumbodhu kandippa vandu andha udhavithogai related ana or application form neenga fill panni ungaloda document kuda vandu pathinga upload vandu pannalam. Ovvoru video ku vandu na koduthirken but irundhalum நமக்கு வந்து இந்த நலத்திட்ட உதவிக்கு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு தேடும் போது நம்ம ஒரு வீடியோஸா வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு விஷயமா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க், அதாவது வெப்சைட் தான் பட் இந்த பேஜோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படக்கூடியவங்க செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன நலத்திட்ட உதவிகள் வந்து இருக்கு, அது எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில நலவாரியங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி உதவித்தொகை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. மீதி இருக்கக்கூடிய ஓய்வூதியம் ஆகட்டும், மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் இருந்துச்சோ அதே தான் வந்து இருக்கு. உங்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிடிஎஃப் நீங்க வந்து ரெஃபர் வந்து பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிடிஎஃப் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, அதுல வந்து ஓட்டுநர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, கண் கண்ணாடி உதவித்தொகை, இயற்கை மரணம் அல்லது ஈமச்சடங்கு உதவித்தொகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த உதவித்தொகை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பதிவு பெற்ற தொழிற்சங்கங்களோட தலைவர் இல்லைன்னா செயலாளர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும். ஸோ நலவாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து தொழிற்சங்கங்கள் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து சைன் வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி உதவித்தொகை அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கட்டுமானம், அமைப்பு சாரா ஓட்டுநர் மற்றும் மீதி இருக்கக்கூடிய 15 உழைப்பு தொழிலாளர் நலவாரியத்துக்குமான ஒரே அப்ளிகேஷன் இதுதான். கல்வி உதவித்தொகையில 10th, 11th, 12th, 6th நீங்க எந்த உதவித்தொகை அப்ளை பண்ணாலும் இந்த ஃபார்மை நீங்க கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ணணும். இதுல கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா தெரிஞ்ச விஷயங்கள் தான். உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, நீங்க எந்த வாரியத்துல பதிவு பெற்றிருக்கீங்க, அந்த பதிவு பெற்ற உறுப்பினரோட பெயரு, உங்களோட முகவரி, உங்களோட பதிவு எண், ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், என்ன தொழில் செய்றீங்க, யாருக்காக உதவித்தொகை அப்ளை பண்றீங்க, எந்த கிளாஸ்க்கு அப்ளை பண்றீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து இந்த சான்று அப்படின்றதுல தொழிலாளர் நலவாரியத்துல தொழில் சார்ந்த பதிவு பெற்ற தொழில் சங்கத்தோட தலைவர் இல்லைன்னா செயலாளர் கிட்ட நீங்க சைன் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகைக்கான ஃபார்ம். அதே மாதிரி திருமண உதவித்தொகை அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஓட்டுநர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலவாரியத்தை சேர்ந்தவங்க இந்த ஃபார்மை நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இதுலையும் நீங்கள் வந்து சான்று அப்படின்ற இடத்துல சம்மந்தப்பட்ட பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள்கிட்ட நீங்கள் வந்து சைன் வந்து வாங்கணும். இதுவே கட்டுமான தொழிலாளர்களாக இருக்காங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வரும். 16-4 அப்படின்ற ஃபார்ம் வந்து கட்டுமான தொழில் செய்யக்கூடிய பிளம்பர், சிட்டாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்கள் இருக்குது. ஸோ கட்டுமானம் ரிலேட்டடாக வேலை செய்யக்கூடியவங்க இந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலவாரியத்தில் தொழில் சார்ந்த பதிவு பெற்ற சங்கங்களோட தலைவர் இல்லைன்னா செயலாளர் கிட்ட வாங்கலாம். சென்னை இந்த சைடு அப்படின்னா உதவி ஆய்வாளர் இல்லைன்னா பணிச்சான்று வழங்க அனுமதிக்கப்பட்ட அலுவலர்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து கட்டுமான தொழிலாளர்களுக்கு. அதே மாதிரி மகப்பேர் உதவித்தொகை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து மெம்பராக இருக்கணும், அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். கட்டுமானம் பிளஸ் எல்லா நலவாரியத்துக்கும் இந்த ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுலையும் நீங்கள் சான்று அப்படின்ற இடத்துல வந்து அவங்க கிட்ட சைன் வந்து வாங்கணும். இதில் மகப்பேறு, கரிசி தேவு, கருக்கலைப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்ம் தான். நீங்கள் என்ன வந்து உதவித்தொகை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண் கண்ணாடி உதவித்தொகை. ஸோ நீங்கள் கண் கண்ணாடி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் வந்து இது தான். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதுலேயும் நீங்கள் வந்து தொழிற்சங்கத்து தலைவர் இல்லைன்னா செயலாளர்கிட்ட ஒரு சைன் வாங்கணும். கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரெசண்ட்டாக அவங்களோட பதிவை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான சைனிங் அமௌண்ட் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ சர்வீஸ் சார்ஜ் எல்லா இடத்துலையுமே வாங்கிக்குவாங்க. சைன் போட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து லைவ்ல இல்லை அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு பெற்றவங்களா
அவங்களோடது வந்து கரண்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து இயற்கை மரணம் அல்லதுன்னா ஈமச்சடங்கு உதவித்தொகை அப்படின்ற ஃபார்ம் வந்து இருக்கு. இந்த ஃபார்ம் வந்து தமிழ்நாடு கட்டுமானம் அமைப்பு சாரா ஓட்டுநர் மற்றும் இதர 15 உடல் இழப்பு தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயற்கை மரணத்துக்கும் ஈம சடங்குக்கும் உதவித்தொகை பெறுறதுக்கு இந்த ஃபார்ம் தான் நீங்க ஃபில் பண்ணணும். இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொழிற்சங்கத்துல பதிவு பெற்றிருக்கக்கூடிய தலைவர் இல்லைன்னா செயலாளர் கிட்ட நம்ம சைன் வந்து வாங்கணும். இந்த ஃபார்ம் எல்லாமே PDFல அவங்களோட வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த உதவித்தொகைகள் அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் கூட இந்த PDF ஃபார்மை நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணணும். சைன் வாங்கி ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட லேபர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே வந்து சப்மிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ தான் ஆன்லைன் நடைமுறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வராங்க. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் நலத்திட்டங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அண்ட் வந்து ஆஃப்லைன்லேயே ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் பொறுத்த வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்டே இருக்கு. அந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் தான் இந்த ஆஃபீஸ் வந்து இருக்கும். டைரெக்டாக நீங்கள் அங்கே போய் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் நிறைய நலவாரியம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். புதுசாக பதிவு பெறுறதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், எப்படி பணிச்சான்று வாங்குறது, எப்படி ஓய்வூதியம் அப்ளை பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.